சொல்லும் நிகழ்ச்சியில் புதிய தொழில் வாய்ப்புகள் குறித்து விளக்கி வைக்கிறோம். காலத்திற்கேற்ற வகையில் குறைந்த முதலீட்டில் எல்லா தரப்பினரும் செய்யக்கூடிய வகையிலான தொழில்கள் பற்றி இந்த பகுதியில் விளக்கப்படுகிறது. அந்த வரிசையில் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்த விரிவான தகவல்கள் இந்த வாரம் இடம்பெறவுள்ளன. இதில் மண்புழு உரம் குறித்த ஒரு அறிமுகத்தை நாம் பார்க்கலாம். மருத்துவ துறையில் புது புது அதிசயங்கள் நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையில் இதற்கு எதிர்மாறாக புது புது நோய்களும் பெருகி வருகின்றன. நோய்கள் பெருகுவதற்கு மக்களின் உணவுகளும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ரசாயன உர பயன்பாடு அதிகரிப்பதே உணவு நஞ்சாக காரணம் என கூறப்படுகிறது. வெறும் சாணம் மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க, அதுக்கடுத்து தொழில் புரட்சி பசுமை புரட்சியில் மூலியமாகவும் விதைகளையும் மாத்தினாங்க, உரங்களையும் மாத்தினாங்க. அப்ப வந்து நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ரசாயன உரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சோடனே இன்சேலா வந்து நமக்கு நிறைய வந்து மகசூல் கிடைச்சது, அதனால லாபம் கிடைச்சது. ஆனா நீர், மண், நிலம், காற்று எல்லாமே மாசுபட ஆரம்பிச்சிருச்சு. ரசாயன உரங்களின் ஆபத்தை அறிந்த மக்கள் இப்போது தங்கள் பார்வையை இயற்கை வழி உணவுகள் பக்கம் திருப்பி இருக்கின்றனர். இயற்கை உரங்களால் விளைந்த காய்கறிகள் தானியங்களுக்கு வரவேற்பு அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக இயற்கை உரங்களுக்கு தேவை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மண்புழு உரத்தை அனைத்திலும் சிறந்த இயற்கை உரமாக குறிப்பிடுகின்றனர் நிபுணர்கள். என்னென்ன நம்ம ஒரு நல்ல உரத்திற்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே அந்த மண்புழு உரத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மண்புழு உரம் போட்டு வளர்க்குறவங்க எப்போதும் செடிகள் வந்து நல்லா வளருது, பசுமையாக வளருது, நல்ல ஈல்டு இருக்குது, நிறைய நிறைய நமக்கு காய்கறிகள் கிடைக்குது, தோட்டப்பயிர்கள் கிடைக்குதுன்னு தான் எங்கள்கிட்ட நிறைய சொல்கிறாங்க. இயற்கை வழியில் விவசாயம் செய்ய விரும்புவோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. சிறிய அளவில் வீட்டுத் தோட்டத்தில் இருந்து பல ஏக்கர் பரப்பளவிலான வயல்கள் வரை இயற்கை வழி வேளாண்மை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் இதற்கேற்ற வகையில் இயற்கை உரம் கிடைப்பதில்லை. சென்னை மற்றும் சுற்றுப்புறம் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை உரங்கள் எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு வேண்டிய இயற்கை உரங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது, ஏன்னா மாடு இல்ல, மாடு இல்லாதனால உங்களுக்கு இயற்கை உரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால மண்புழு உரம் தான் மிக அருமையான உரம். இந்த மாடி தோட்டம், வீடு தோட்டங்கள்ல அந்த பயிர்களுக்கு மற்றும் செடிகளுக்கு வேண்டிய உரம் வந்துட்டு இந்த மண்புழு உரம் மூலமா கிடைக்குது. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மண்புழு உரத்துக்கு சந்தை வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. மண்புழு உர தயாரிப்பு எளிமையான சிறு தொழிலாக கூறப்படுகிறது. இதற்கு அதிக இடம் தேவையில்லை. விவசாயத்தில் அனுபவம் மிக்கவர்கள்தான் இதை செய்ய வேண்டும் என்பதில்லை, யாரும் இதை செய்யலாம். எம்பிஏ படிச்ச ஒருத்தர் வந்து மண்புழு உரமும் நாங்க தயார் பண்ணி இருக்கிற பொன்னியுமே சேர்த்து வச்சு ஒரு காய்கறி தோட்டம் அமைச்சு அதை வந்து இப்ப மக்களுக்கு நல்ல இதாக விற்பனை செய்து காசு சம்பாதிக்கிறாங்க. அதனால இது யாருமே செய்யலாம், வசதி உள்ளவங்களும் செய்யலாம், வசதி இல்லாதவங்களும் செய்யலாம், ஏழையான இருக்கிற விவசாயியும் செய்யலாம், சாதாரண பெண்மணிகளும் செய்யலாம். ஒன்னே ஒண்ணு அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த மண்ணில கை வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். மண்புழு உரத்தொழிலில் ஈடுபடுவதற்கு பெரிய அளவில் நேரம் செலவிட தேவையில்லை. மண்புழு உர தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை குறைவு, எனவே இதற்கு தேவைப்படும் முதலீடும் குறைவு என கூறப்படுகிறது. அதாவது குடும்பத்தினர் அவங்க வீட்டிலேயே வந்து கொஞ்சம் தயாரிச்சு ஒரு இன்கம் மாதிரி வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அதிகமா அவங்க வந்து செலவு பண்ணி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற கழிவுப் பொருட்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிற சாணி, சாணம் வந்து ரொம்ப அழகா வந்து இதுல வேலை செய்யும். சாணி அதுலயும் வரட்டி இருந்துச்சுன்னா இன்னும் அழகா வேலை செய்யும். மண்புழு உரம் உள்ளிட்ட இயற்கை உரங்களுக்கு எதிர்காலத்தில் பெரும் தேவை இருக்கும் என்று விவசாயத்துறையினர் கூறுகின்றனர். எனவே மண்புழு உர தயாரிப்பை சிறு தொழிலாக தொடங்குவோருக்கு சிறந்த வணிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கருடன் சேஷகிரி.